செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா. பானபுரம் அருகே நேற்று இரவு மர்ம நபர்கள் வீடு புகுந்து 7 சவரன் தங்க நகைகள், 20,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த பானபுரம் அருகே உள்ள லட்சுமிபுரம் பஜனை கோவில் தெருவை சேர்ந்தவர் விவசாயி சேட்டு. இவருடைய மனைவி சுதா. இவர்கள் இருவரும் தனது வீட்டின் வெளியே படுத்து தூங்கிக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது பின்பக்க கதவின் தாழ்பாலை உடைத்து உள்ளே வந்த மர்மநபர் வீட்டின் பீரோவில் வைத்திருந்த தங்க செயின், பிரேஸ்லெட், கம்மல், மோதிரம் உள்ளிட்ட 7 சவரன் தங்க நகைகள், தனது விவசாய நிலத்தில் விளைந்த மிளகாயை நேற்று விற்று விற்பனை செய்து வீட்டில் வைத்திருந்த 20,000 ரூபாய் பண சூட்கேஸ் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் அதே பகுதியில் ஜெயபிரகாஷ் என்பவரின் வீட்டில் பின்பக்க கதவை யாரோ திறப்பது போன்ற சத்தம் கேட்டு ஜெயபிரகாஷின் தந்தை சம்பத் என்பவர் எழுந்து பார்த்துள்ளார். அப்பொழுது கருப்பு நிறத்தில் மர்ம நபர் ஒருவர் அரைக்கால் ட்ரௌசர் மட்டும் அணிந்து கொண்டு பீரோவின் அருகில் நின்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தவர் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதில் அந்த மர்ம நபர் தப்பி தலைமறைவாகியுள்ளார். இதனிடையே சத்தம் கேட்டு எழுந்த சேட்டு குடும்பத்தினர் எதிர்ச்சியாக வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது தான் ஏற்கனவே தனது வீட்டில் கொள்ளையடித்த சம்பவம் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து பானாபுரம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பானாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே வீட்டில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சூட்கேஸ் வீட்டின் அருகே உள்ள பூந்தோட்டத்தில் வீசி சென்றுள்ளனர். இதனிடையே வேலூரில் இருந்து தடவியல் நிபுணர் செல்வி வரவழைக்கப்பட்டு தடயங்களை காவல்துறையினர் சேகரித்துள்ளனர். இந்நிலையில் மர்ம நபர் வீடு புகுழ்ந்து 7 சவரன் தங்க நகைகள், 20,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர். என் பேர் சுதா. எங்க வீட்டுக்கார் பேரு சேட்டு. ஊர் வந்து லட்சுமிபுரம். நாங்கள் வெளியில் வந்து படுத்துன்னு இருந்தோம். வீட்டு வெளியில் படுத்துன்னு இருந்தோம். ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியில் படுத்துன்னு இருந்தோம். வெளி பின்புறமாக வந்து வீடு வீட்டில் இருந்த நகை பணம் எல்லாம் களவாளிட்டு இருக்கிறோம். எவ்வளோம்மா மொத்தம்? 20,000 பணமும் 7 சவரன் நகையும்.